ஹாய், இப்போ நம்ம ஒரு புது விஷயம் பற்றி பேச போகிறோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ஸ்கூலில் போய் படிக்கிறது, காலேஜில் போய் படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜை கொடுக்கும், அதனோட செயல்முறையை நம்ம கற்றுப்போம். ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ, இல்லைன்னா பாடம் சொல்லித்தரது மூலமாகவோ, இல்லை ஒரு எக்ஸாம் வைக்கிறது மூலமாகவோ வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கிறத வந்து விரிவுபடுத்துவாங்க. ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், இது வந்து நமக்கு சக்ஸஸ்க்கு எவ்வளோ உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% தான் நம்மளோட க்ரோத்துக்கு இது உதவும். அதாவது நம்மளோட லெஃப்ட் பிரெயின், நம்மளோட இடது பக்க பிரெயின் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இன்டெலிஜென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், இதை வந்து ஒரு அப்ஜெக்டிவ் க்ரோத்துக்கும் வந்து நமக்கு வழிவகுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் சம்பந்தமானது. அதாவது ஒருத்தரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், தன்னோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், சேர்ந்து எப்படி இணைஞ்சு செயல்படலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை தான் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தரோட சக்ஸஸ் வந்து ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், எதனால் அப்படி இருக்குது, இதை வந்து நமக்கு எங்கேயான கல்லூரியில் போய் படிக்க முடியுமா, பள்ளியில் போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கூட விஷயம் கிடையாது, நம்மளாக புரிஞ்சிக்கிட்டு செயல்படுற ஒரு விஷயம். இதில் தான் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அதாவது வலது பக்க பிரெயின் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அதில் தான் வந்து ரொம்ப எமோஷன் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹார்ட் வந்து அதில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆகும்னா, அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக ஆக நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ரெண்டு பேர் எடுங்க, ரெண்டு பேர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அவங்க வந்து ரெண்டு பேருமே ஒரு 80% மார்க் வாங்குறாங்க, ரெண்டு பேருக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது, ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, வேலை கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரோட ஃப்யூச்சர் கரியர் க்ரோத் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் தான் வந்து ஈக்குவலாக இருக்கே தவிர எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது. யாருக்கு அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து கரியரில் சக்ஸஸ் ஆவாங்க. சப்போஸ் ஒரு டீம் லீடராக இருக்காரு, இல்லைனா ஒரு சாதாரண ஒரு ட்ரெயினியாக இருக்காரு அப்படின்னா, அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுங்கிறப்போ தன்னோட எமோஷன்ஸ், தான் என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஒரு சுச்சுவேஷனில், நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறது நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம கூட வேலை செய்கிறவங்க அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது. ஒரு டீம் லீடர் வந்து நம்மளை வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க அப்படின்ற போது அவங்க வந்து அவங்க மேலே நம்ம கோவப்பட்டாலோ, இல்லை அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லி அழுதாலோ அது வந்து நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்காது. ஏன்னா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டீம் லீடர், அவங்க ஒருத்தருங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முயன்றால் தான் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க நம்மளை திட்டாங்களே, நம்மளை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்களே, நம்மளை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, நமக்கு லீவ் கொடுக்கலையே, நமக்கு வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளால சக்ஸஸ் ஆக முடியாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளியில் வந்து படிக்கும்போது அவங்க இந்த டெக்னிக்கலாக சவுண்ட் ஆகிற மாதிரி இப்போ சக படிக்கிறவங்க டீச்சர்ஸோட ஃபீலிங்ஸ், டீச்சர்ஸ் வந்து இப்போ படிக்கிறாங்க படிங்க, பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது, நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த பசங்க வந்து அவங்க மேலே கோவப்படக்கூடாது. அவங்க மனசு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்களும் வந்து இந்த குழந்தைங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுது, ஏன் இவங்களால படிக்க முடியல, அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அது டீச்சர்ஸுக்கும் இருந்தால் தான் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து அவங்க நினைக்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வரத்துக்கோ இல்லை மன வருத்தம் வரத்துக்கோ காரணமே வந்து எமோஷன் தான். ஸோ நம்ம வந்து நாள் பூரா வேலையில் வேலை செஞ்சுட்டு வர்றவங்க வந்து 1008 ஒர்க் ப்ரெஷரோடு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பெண்கள் வந்து அவங்க மேலே ஒரு ப்ளேமோ இல்லைன்னா அவங்கள திட்டியோ இல்லைனா அவங்கள கோச்சிக்கிட்டோ இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு டிஸ்பியூட் வரும், அங்கே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் போகும். அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட குழந்தைங்க மனநிலை என்னங்கிறது வந்து நம்ம பேசினா தான் நமக்கு தெரியும்.
ஸோ இதை வந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட மனநிலை, இதை வந்து எம்பத்தின்னு கூட சொல்லலாம், அதாவது மற்றவங்க மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. ஒரு சைடாக நம்ம நினைக்கிறத மட்டுமே மற்றவங்க நினைக்கணும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க, அவங்க நிலைமை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதை பற்றி நம்ம வரும் எபிசோடில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.